கேஸ் மோட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நார்மல் மோடு. இப்போ அடுத்து சேஞ்ச் பண்ணுவோம் பாருங்க, அங்கே சேஞ்ச் பண்ணே பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து ரெயின் மோடு மாறிடுச்சு. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, RR310 BS6 எமிஷன் தான் நம்ம கையில் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஓவர் வாய்ஸ் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், நம்ம சூனா ஒரு நல்ல அப்கிரேடுக்கு மாறுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா பைக் சிட்டிக்குள்ளே தான் வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இடத்துல தான் ஓவர் வாய்ஸ் கொடுத்துருப்பேன், மிக்கவாசி இடத்துல நானே பேசியிருப்பேன். அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். பைக் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைக்கோட சிட்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு, அந்த சிட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 312.2 cc மோட்டர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைக்கோட பவர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மோட்ஸ் நிறைய பூந்து விளாண்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். டிவிஎஸ் சைட்லேருந்து அப்படி என்னென்ன மோட்ஸ் இருக்குன்றத பார்த்தீங்கன்னா, நமக்கு அர்பன் ரெயினில் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பைக் பண்ணோம், அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் மோடில் வந்து பைக்கு இன்னொரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கே ஒழிச்சு வச்சிருந்துச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு பைக் பண்ணுது. ஃபஸ்ட்டு பைக்கோட பவரை பார்ப்போம். பைக்கோட பவர் வந்து அர்பன்லேயும் ரெயின்லேயும் பார்த்தோம்னா நமக்கு 25.8 PS ஹார்ஸ்பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே ட்ராக்கும் ஸ்போர்ட்டுக்கும் பார்த்தோம்னா நமக்கு 34 PHP ஆஃப் ஹார்ஸ்பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எத்தனை ஆர்பிஎம்லன்னு பார்த்தீங்கன்னா சர்டேன் அந்த 9700 RPM தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பைக்கோட டார்க்குமே பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது, அதாவது ரெயின் அண்ட் அர்பனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 25 Nm டார்க்கும், அதுக்கப்புறம் ட்ராக்ல நம்ம ட்ராக் அண்ட் ஸ்போர்ட் நம்ம எடுத்து பார்க்குறப்ப வந்து 27.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எவ்வளோ சர்டேன் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7700 RPM பேலன்ஸ் பண்ணுது. அண்ட் பைக்கோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க லைவ்ல, நாங்கள் எப்படி பூந்து பூந்து வந்தோன்ற மாதிரி. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ அடுத்து நாங்கள் சிட்டிக்குள்ள ஓட்டணும் ஃபேஸ் பண்ணது ஒன்றும் அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. இன்க்ளூடிங் நம்ம வந்து இப்போ டியூக் சீரீஸில் இருக்கிற பைக்கெலாம் ஓட்டியிருப்போம், இந்த மாதிரி டிராஃபிக்குள்ளே கொஞ்சம் வெரைட்டி வந்துட்டு நம்ம நிப்பாட்டினாலே, அதாவது கொஞ்சம் ரேஷாக ஓடிட்டு வந்து நம்ம நிப்பாட்டினாலுமே ரேடியேட்டர் என்ன ஆரம்பிச்சோம், அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் அண்ணன்னு நம்ம டை கிட்டலாம் ஹீட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் ஆனால் எங்களால் சுத்தமாக அந்த ஹீட்டை எங்களால் ஃபீல் பண்ண முடியல. இப்போ பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த இடத்துல அர்பனில் தான் நாங்கள் போட்டு ஓட்டியிருந்தோம் ஸ்டார்டிங்கில், ஏன்னா நாங்கள் ஷோரூம் இருந்து எடுத்துகிட்டு வரப்போ அர்பன் தான் போட்டுருந்துச்சு. அப்போ பைக்கோட ஸ்பீடு எப்படி ஏறுதுன்றது பாருங்கள், ஃபுல் த்ராட்டில் தான் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி ஓட்டுறோம். அப்புறம் இந்தமாதிரி ரைடர் வித் பண்ணியாக ரெண்டு பேர் போகிறப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நார்மல் ஒரு நார்மலான லெவலில் தான் பைக்கு ஸ்பீடப் ஆகி போய்கிட்டே இருக்குது. அதே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓட்டுவோம். அப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஓட்டுறப்ப முன்னாடி ஒரு டைட்டில் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன், அதில் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்பீடிங் இதெல்லாம் வந்து ப்ளூ கலரில் தெரியுதா, நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் மோடுக்கு மாத்திரப்ப நமக்கு அந்த ஸ்பீடா மீட்டர் கன்சோலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறுது. பார்க்க அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு, என்னமோ டிவிஎஸ் பூந்து விளாண்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கைஸ் இந்த இப்போ சிக்னலில் நம்ம பார்த்தீங்கன்னா யூட்டன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் கொடுப்போம், அந்த லான்ச்சை வந்து பார்த்துக்குவோம் நல்லா. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் மோட் போட்டு ஓட்டுறப்ப வேறு பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே தெரியும், நானும் கம்பேரிசன் மாதிரி வைக்கிறேன். இப்போ இந்த லான்ச்சை பாருங்கள், கேஸ் ஆக்சுவலாக பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 174 kg, அந்த டோட்டல் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபீல் பண்ணோம். ஆனால் டியூவல் சேனல் ஏபிஎஸ் பைக் லெவல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, இந்த இடம் பாருங்களேன் எப்படி ஒரு தடுமாறி இருப்போம். பட் ஆனால் பைக் ஆனால் ஆக்சுவலாக எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அப்படியே கொஞ்சம் ஸ்கிப்பாகி கிளம்பியிருப்போம்.
அங்கே சுவிச்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து ஹெட்லாம்ப் சுவிச்சஸ் வந்து டியூக் சீரிஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லேம்ப் நமக்கு நாலு இண்டிகேட்டருமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அந்த ஹார்ன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம ரைட் சைடில் எடுத்துக்கிட்டால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு கன்சோலில் தான் இருக்குது. இந்த பக்கம் கில் சுவிட்ச் அந்த பக்கம் தள்ளிட்டோம்னா ஆஃப் ஆகிடும். அந்த நீங்கள் ஒன் டைம் அப்புறம் டூ டைம் பண்ணோம்னா பைக் ஸ்டார்ட் ஆகும். ஆர்பிஎம் அந்த இண்டிகேஷன் அந்த ரெட் இதை அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎஸ்லாம் இண்டிகேட் ஆகும், ஏபிஎஸ் இண்டிகேட்டர் அண்ட் தென் வார்னிங் இண்டிகேஷன்ஸ்லாம் கீழே நமக்கு வரும். அண்ட் இதுவரை டாப் ஸ்பீட் எவ்வளோ அச்சீவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 158 அச்சீவ் ஆயிருக்கு. அதுவுமே அது பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் ஆகி தான் சொல்லணும். பேஸ் மோட்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நார்மல் மோடு. இப்போ அடுத்து சேஞ்ச் பண்ணுவோம் பாருங்கள், அங்கே சேஞ்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து ரெயின் மோடு மாறிடுச்சு. அதை இண்டிகேஷன்லாம் பாருங்கள் வேறு லெவலில் மாறுது பார்த்தீங்களா. இப்போ அடுத்த மோடு சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கே தெரியும் இது வந்து ஸ்போர்ட் மோடு. மோடு அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றா சூப்பராக மாறுது பாருங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ட்ராக் மோடு. இப்போ இந்த மோடு இது மட்டுமே சேஞ்ச் ஆகாது, நம்ம பைக் ஓட்டுறோம் நம்ம பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் தான் சேஞ்ச் ஆகும். அங்கே பைக்கோட டேர்னிங் ரேடியஸும் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் எவ்வளோ சின்னதாக இருக்குது. சூப்பராக பைக் வந்து திரும்பி வச்சு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தலை. பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் எடுத்துக்கணும்னா ஃப்ரண்ட்டில் இன்வெர்ட்டர் கேலிபிரேட்டர் டெலஸ்கோபிக் ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் மோனோ டியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்ஸ் பாருங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது, இருந்தாலும் சஸ்பென்ஷனோட லெவல் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டிருந்தோம். அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு அட்டம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இதை நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து த்ராட்டில் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட்லேருந்து மோட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் அர்பன்லேருந்து ரெயின், ரெயின்லேருந்து ஸ்போர்ட் அப்படி மாறியும். அண்ட் தென் இப்போ பைக்கோட பெர்ஃபார்ம் பாருங்கள், சேம் அதே ஃப்ளைஓவரில் தான் நாங்கள் அப்போ தான் ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்துகிறோம். இப்போ நம்ம திருப்பி இந்த பக்கத்துலேருந்து டாப் ஸ்பீட் ட்ரை பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீட் ரீச் ஆகுதுன்ட்டு. ஃப்ளைஓவர் இறக்கும் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 131 அப்போ தான் ரீச் ஆச்சு. இப்போ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்ன மாதிரி வேறு மாதிரி பிரித்து மேஞ்சிருச்சு. அண்ட் இப்போ டயரும் தான் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுச்சு. டயர் என்ன பண்ணுச்சு நீங்கள் கேட்கலாம், அந்த டயரோட விட்னஸ் தான். ஏன்னா ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110 bar 70 x 17 inches. அண்ட் ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 150 bar 60 x 17 inches நமக்கு வந்து இருந்தனால நம்ம பார்த்தீங்கன்னா பைக் வந்து டக்கு டக்குன்னு கியர் கட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் டியூவல் சேனல் ஒர்க் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு மாதிரியாக நமக்கு வந்து பிரேக்கிங் கண்ட்ரோல் கூட வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து 131 அட் த ஃப்ளைஓவர் இறக்கத்தில் அப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க பைக் எவ்வளோ வேகமாக வந்திருக்குன்ட்டு. அண்ட் பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளேட்டோட டயாமீட்டருக்கு வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு 300 mm அண்ட் தென் ரியரில் நமக்கு 240 mm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லஸ் அண்ட் தென் ரேடியல் டயர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே கூலிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பற்றி பேசணும்னா இந்த ஒரு 8 நிமிஷம் இல்லை 9 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தே பார்த்தாது, இன்னும் நிறையா பேசிக்கிட்டே போகலாம். சூன் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு அப்கிரேட்ஸோடு வந்துட்டு இந்த பைக்கு ஓனர்ஷிப்பே எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வெஹிக்கிள் தான். சூன் ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுவோம். மைலேஜ்ன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஹைவே ப்ளஸ் எல்லாமே ஒரு 30+ அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இன்னும் டெஸ்ட் பண்ணல. அந்த தென் பைக் நாங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டின வரையும் டாப் ஸ்பீடாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ரேடியேட்டரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் தான் ஓடுச்சு. அண்ட் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அந்த தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பைக் எடுக்க போகிறாங்கன்னா தாராளமாக எடுக்க சொல்லுவேன். ஏன்னா மோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பூந்து விளாண்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே ஒரு ஒரு மோட்ஸ் மாற்றுறப்பையும் பார்த்தீங்கன்னா பைக்கோட பெர்ஃபார்மன்ஸே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து ரிவ்யூ வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ட்ராவல் வீடியோஸ் மற்ற ரிலேட்டடான வ்ளாக்ஸ்லாம் வேறு மாதிரி போட்டுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருவோம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோ.